ஏன் வந்து திரு திருமாவளவன் வந்து நீங்கள் பிரிஞ்சிங்க? அம்பேத்கர் சட்டத்தை எழுதினார் என்பதற்காக நான் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. தங்க ஊசி என்பதால் கண்ணில் குத்திக்கொள்ள முடியும். யார் பேசுறதில்லை? திருமாவளவன். ஓகே, கண்ணில் குத்திக்கொள்ள முடியுமா? அம்பேத்கரை தாண்டி நான் ஏன் சிந்திக்கக்கூடாதா அப்படின்னு இவர் பேசிட்டார். உடனே அந்த கூட்டத்தில் இந்த திருமாவளவன், இவர் நம்ம கிருஷ்ணசாமி, இது வந்து அம்பேத்கரிஸ்டுகள் ஏற்பாடு செய்த கூட்டமா இல்லாத அருண் சோரி ஏற்பாடு செய்த கூட்டமானு எனக்கு தெரியல, நான் இந்த கூட்டத்தில் பேசுவதற்கு எனக்கு உடன்பாடலைன்னு அவர் மைக்கில் சொல்லிவிட்டு கிளம்பிட்டார். துப்பாக்கி வாங்க 10 ரூபாய் திருமாவளவன்கிட்ட கொடுப்பாங்க, வெடிகுண்டு வாங்க 10 ரூபாய், AK-47 வாங்க 10 ரூபாய், வெடிகுண்டை ஏற்றி போவதற்கு வண்டி வாடகைக்கு 10 ரூபாய். இந்த துப்பாக்கி, வெடிகுண்டு, ஆயுதம் அப்படின்னு சொன்னால் ஒரு ஃபியர் இருக்குல்ல, அந்த ஃபியரை நம்ம உடைக்கணும். இந்த வார்த்தை எளிய வார்த்தை, பயன்படுத்தக்கூடிய வார்த்தை அப்படின்னு இதை வந்து கொஞ்சம் அப்படி பொதுமைப்படுத்தணும் அப்படின்னு சொன்னார் சார். ஆக்சுவலாக அதோடய நோக்கம் அது இல்லை. ஒரு பெண் தன்னுடைய குழந்தைக்கு பால் கொடுத்துனுங்கிறான், ஒருத்தன் வரான், அந்த இன்னொரு பக்கம் அந்த மார்பு துணியை இப்படி இழுத்து விட்றான், தன் கையால் சில வேலைகளை செய்கிறான், அப்படியே போயினே இருக்கிறான். அந்த பெண் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கலை, எதிர்ப்பு தெரிவிக்க முடியாத நிலையில் அவர் இருக்கிறார். அந்த பெண்ணுக்கும் அவனுக்கும் சம்மந்தம் இல்லை. ஏ, யாரோ ஒருத்தன், எதனால் நடந்தது? இது காலனி பெண், வந்தவன் வேற ஒருத்தன். அப்போ அந்த ஜனங்க அப்படியே ரத்தத்தோடு அடிப்பட்டு மிதிப்பட்டு நிற்குமா? உடனே இவர் முன்னாடி தயவு செஞ்சு 5 மணி வரைக்கும் நீங்கள் எதுவும் திருப்பி எதுவும் செஞ்சிடாதீங்க அப்படின்னு வரான். இது 5 மணி வரைக்கும் ஒன்றும் செஞ்சிடாதீங்க, இதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு அந்த ஊரை கடந்த உடனே இவர் தானே முன்னாடி உட்காந்துக்கிறாரு, சிட்டை போடுவாராம், காணப்பட்டு ஓடுமா கேட்டிங்கன்னே ஒரு வாரம் அடுத்து அடுத்த ஊர் போனோன்னு டக்குன்னு அந்த சவுண்டை ஆஃப் பண்ணிட்டு வரோம். ஆஃப் பண்ணிட்டு திரும்பவும் பார்த்துங்க, நாம் இதெல்லாம் தான், இதுக்காக தான் நம்ம போராடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அந்த ஊரை தாண்டினோடனே நல்லா பாட்டு போட்டு கேட்டுன்னு ரசிங்க வருவாங்களாம். சார், முன்னாடிலாம் தேர்தல் பாதை, திருடர் பாதை, ஆயுத பாதையே வந்து சாதி ஒழிப்பு பாதைன்னு துண்டு சீட்டில் அச்சடித்து பிரிண்ட் பண்ணி தேர்தல் அந்த பொட்டிக்குதுல அதில் போடுறதுக்கு கொடுத்து விடுவாங்க. வில்லேஜத்துலேருந்து திருமாவளவன் தான் அந்த வாசகெல்லாம் எழுதி அடிச்சு அடிச்செல்லாம் கொடுப்பார். சார், ஊருக்குள் வருகிறவனும் கை இல்லாமல் போகணும், கால் இல்லாமல் போகணும், வெடிகுண்டு தயார் பண்ணணும், இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், ஆயுதம் எடுக்கணும், போராட்டம் பண்ணணும் அப்படின்லாம் நீ சொல்கிற சார், நீ போலியே ஜெயிலுக்கு, உன் பேச்சை கட்டி நாங்கள் போனோமே ஜெயிலுக்கு. பைலட் வேணுமா, பேலட் வேணுமா? பேலட்னா ஓட்டு சீக், இந்த புள்ள இதுனா வெடிமருந்து, அது வேணுமா அப்படின்னு சொன்ன பிறகு இந்த ஒத்த காலம் என்னன்னா சார், எங்கள் அண்ணன், நான் ஆயுத போராட்டத்தில் தான் நிற்பேன். அன்றைக்கே கன்சிராம் சொன்னார்யா, குறித்து வச்சுங்க 2 வருஷம், இந்த சமூகத்தின் மிகப்பெரிய துரோகியாக இவன் மாறி நிற்பான் அப்படின்னு தீர்க்கதரிசி கன்சிராம் சொன்னதாக அந்த வடலூர் சாமிதரை கூட போனவங்க எல்லாம் சொல்கிறாங்க. நீங்கள் ஒன்றா கூட போனவங்க நம்பர் தானே, நீங்கள் ஒரு நாளைக்கு ஒன்றா ஒரு பேட்டி எடுங்க. அவர் சாமிதர் ஐயா இருந்துட்டாரு, மற்றவங்களாம் இன்னும் அலைவு தான். இன்னொன்று, உங்ககிட்ட ரொம்ப நாளாக கேட்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்த ஒரு கேள்வி, விசிகவனுடைய தலைவர் திரு திருமாவளவன் அவர்களோடு பயணித்த ஒரு நபர் நீங்கள், அதுக்கு பிறகு ஒரு இயக்கம் ஆரம்பிக்கிறீங்க, புரட்சி தமிழகம் அப்படின்ற ஒரு இயக்கம் உருவானதுக்கு காரணம் என்ன, ஏன் வந்து திரு திருமாவளவன் வந்து நீங்கள் பிரிஞ்சீங்க? சார், இந்த விஷயத்தை வேறு ஏதோ ஒரு சேரல் ஒன்று கேட்டாங்க, ஏன் உங்களுக்கு அவருக்கு என்ன முரணுன்னு கேட்டாங்க. நான் வந்து இயல்பா என்ன நடந்ததாக சொன்னேன் சார், ஒன்றும் டீப்பாக கூட சொல்லலை, லைட்டாக சொன்னேன். உடனே அதுக்கு ஒருத்தன், அந்த ஆள் வந்து கட்சியிலேருந்து, அந்த ஆள் வந்து கட்சியிலேருந்து இயந்திரம் பண்ணிக்கப்பட்டான், ஒரு பொம்பளையை கைப்பிச்சு ஏற்றுறாங்க. யார்? நான். அதால் எங்கள் தலைவர் காப்பாற்றி பற்றி விட்டார், அது இவர் தான் சொன்னான். அவன் சொல்ல போய் அதை ஒரு சேனல் வந்து, ஏங்க நீங்கள் யாரையோ கைப்பிச்சு ஏற்றுட்டேன், அவர் தான் உங்களை காப்பாற்றினார், நான் சொல்ல அவங்க கேட்க, அதுக்கு நான் பதில் சொல்கிறவனுக்கு என்ன யோகியதை கேது, அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கலைங்க. அவன் பேர் இந்த பேருங்க, நான் ஒரு தடவை சொல்ல, இன்றைக்கி நாடு முழுக்க அந்த பேர் சுற்றிக்கின்னு வர, இது ஒரு பெரிய டிபேட் தொடருது. இது வந்துங்க, நாங்கள் விமான நிலைய ஊழியர் சங்கம் வச்சுருந்தேன், நான் தான் அந்த சங்கத்தை உருவாக்கின நபர். அப்போ எங்களுக்கு நாஞ்சில் ராஜ்குமார்னு ஒருத்தர் இருந்தார், அவர் வந்து ஏபிஎல் மூர்த்தி அண்ணன் கூட இருந்தவர், அப்புறம் பிரிஞ்சு ஏதோ ஒரு தனியாக அமைப்பை வச்சுருந்தார், கொஞ்சம் ஒரு கட்டாம்புடான்னு இருக்கிற மாதிரி நடிப்பார், நல்ல மனுஷன்தான். அப்போது அவர் கூட இந்த போராட்டத்துக்கு அவரை போய் நாங்கள் பார்த்து அப்படிங்கும் போது, அப்போது வந்து நான் வந்து நினச்ச ஒரே தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி, அப்போ எம்எல்ஏ அவர். அப்போது கிருஷ்ணசாமி இந்த போராட்டத்துக்கு வந்தார்னா
இது சக்ஸஸ் ஆகிடும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. இவங்க அப்போ வந்து தமிழகத்தில் ஒரு மூர்த்தி என்ன இவங்க, மற்றபடி வேறு யாரும் பெரிய தலைவர்கள் இல்லை. கிருஷ்ணசாமி தான் இப்போ வெளியில் தெரிஞ்ச தலைவர். இவங்க தமிழகத்தில் இருக்கிற நம்ம கிருஷ்ண பண்ணியார், நுங்கை பாபு, இவர் ராஜ்குமார், இந்த மாதிரி பல பறையர் தலைவர்கள் கிருஷ்ணசாமி கூட தான் போய் நிற்பாங்க அந்த எம்எல்ஏ ஆசனில். அப்போ இவர் கூட போய் பேசும்போது, சரி கிருஷ்ணசாமியை நம்ம இந்த போராட்டத்தை கூப்பிட்டோம்னா அப்போது அவர் மேலே ஒரு நல்ல ஒரு ஒரு கட்டாம்பனா இமேஜ், கிருஷ்ணசாமி வந்தாலும் அந்த பிரச்சனை வந்து சால்வ் ஆகிடும், அரசு பயப்படணும். அப்போ நாங்கள் என்ன பண்ணோம், அவரை இந்த போராட்டத்துக்கு அழைக்கணும், ஒரு உண்ணாவிரதம் வைக்கிறோம், அவரை கூப்பிடணுன்னு அவரை போய் பார்த்தோம், பேசும். எனக்கு முத தடவை அவரோட அப்ரோச்சே எனக்கு சரியாக எனக்கு சூட் ஆகலை. சரி இருந்தாலும் அவர் அண்ணன் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம்லாம் அறிவிச்சிட்டோம், அவர் வரல. உடனே இவருக்கு வந்து ஒரு பத்திரிகை நல்ல தொடர்பு இருந்தாங்க கூட, அதில் என்ன பண்ணுறாரு, அவர் வந்து ஒரு செய்தியை கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்லிட்டார். இந்த கிருஷ்ணசாமி என்னென்ன டிமாண்ட்லாம் வச்சார், போனார் வந்தார், அந்த போராட்டத்தில் கலந்துக்கணும் அப்படி இப்படின்னு ஒரு டிமாண்ட்லாம் வச்சார்னு ஒரு செய்தி, முக்கால்வாசி உண்மை கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்லிட்டார். நாங்கள் எங்கள் போராட்டம் வந்து விமானிலேயே போர்ட்டிகோலேயே போராட்டம் பண்ணுறோம். அப்போது கிருஷ்ணசாமி ஃப்ளைட்டில் இறங்கி வரார். அவர் என்ன பண்ணிட்டார், இந்த மாதிரி நாங்கள் போராட்டம், நாங்கள் இயல்பாக நடந்துருக்கிறோம், அவர் வராரு. இந்த தகவல் எப்படி போயிடுச்சுன்னா, கிருஷ்ணசாமி ஏர்போர்ட்லேருந்து வெளியே வர முடியல, அங்கே வந்து ஒர்க்கருங்க போராட்டம் பண்ணி அவர் உள்ளே வந்து கேரப் பண்ணி உள்ளே நிற்கிறாரு. இன்னொன்று அந்த திருசூலத்தில் அவங்க ஆளுங்களாம் இருப்பாங்க தெரியவங்களும், எல்லாம் அந்த கல் ஒடிக்கிறவங்க, அவங்க கத்தி கடப்பாற அது இதுன்னு அவங்க பாண்டு அசம்பிளாயிட்டானோ, போலீஸு ரெண்டு பேருக்கும் நடுவில் நிற்குது, நாங்கள் போர்ட்டிகளை உட்காந்துக்கிறோம், கிருஷ்ணசாமி உள்ளே அந்த ரிட்டையரிங் ரூமில் இதை அந்த ரெஸ்ட் ரூமில் உட்காந்துக்கிறாரு. அப்புறம் என்னை கூப்பிட்டார், நான் போனேன். அப்போ ராஜ்குமார் நானும் போகிறோம். என்ன நடந்தது மூர்த்தி சொல்லுங்கன்னார். நான் சொன்னேன், என்ன சொல்லணேன், என்ன நீங்கள் பேசுங்க, நீ பேசாத அப்படின்னார். என்ன இல்லை இல்லை அவர் தான் பேசுவார், நீ நடந்து என்னன்னு சொல்லுங்கள் நான்றேன். இல்லை இல்லை உன்னால் முடிஞ்சால் நீ பேசு அப்படின்னார். நான் ஒன்றுமே பேசலை. இங்கே பாருங்கள், நான் வந்து ஓட்டு கேட்டு ஜனங்கிட்ட போக வேண்டிய அவசியம்லாம் எங்களுக்கு இல்லை. நாங்கள் வந்து ஒரு யூனியன் வச்சுருக்கோம், நீங்கள் ஒரு எம்எல்ஏ, நீங்கள் வந்தால் அந்த பிரச்சனையை சால்வ் ஆகும், எங்கள் சமூகத்துக்கான எஸ்சிஎஸ்டிக்கான தலைவர்னு உங்களை கூப்பிட்றோம். உடனே உங்கள் ஆளுங்க, இன்னும் நாங்கள் உன்னை கேரவ் பண்ணிட்டோம் அப்படின்னு அங்கே அவ்வளோ பேர் நிற்கிறோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, திரும்பவும் சொல்ல நான் ஓட்டு கேட்டு போக போகிறதில்லை, எங்கள் ஓட்டு ஒன்றும் பிஆர் ஓட்டும் உங்களுக்கு தேவைப்படும், நீங்கள் தான் முடிவு பண்ணணும். மற்றபடி இந்த போராட்டத்துக்கு வர்றது வராது அது நீங்கள், இந்த போராட்டத்தை உங்களுக்கு அழைத்து எங்கள் அண்ணங்கிட்ட பேசிங்க அப்படின்னு அவருக்கு ஒரு மாதிரி ஆகி போச்சு. அப்புறம் அவர் கூப்பிட்டு, அப்புறம் அவங்களை கூப்பிட்டு போகையாவும் அதெல்லாம் ஒன்றும் இல்லையா அப்படின்னு பிறகு போனாருங்க. அப்போது இவர் மேலே அப்போ அந்த ஒரு டிஃப்ரென்ஷியேட் பார்க்குறாரோன்னு நான் நினச்சிட்டேன். இயல்பாக அது இருக்குன்னு வச்சு, இப்போ நான் கூட பார்ப்பேன், நீ ஒரு பிஆர் வேணுமா ஒரு பிஎல் வேணுமானா, ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் பிஆராக தான் எனக்கு இருக்கும், அது ஒன்று நான் வெளிப்படையாக சொல்கிறேன். அதேமாரி அவருக்கு இருந்திருக்கலாம், அது நம்ம நேச்சர், அது ஒன்றும் சொல்கிறது இல்லை. அதுக்கப்புறம் இது என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு, அப்புறம் அந்த பூவை மூர்த்தி அண்ணன் ஆள்களை வச்செல்லாம் போராட்டம்லாம் பண்ணோம். அப்போது இந்த கிராண்ட் ஓரியன்டல் ஹோட்டல்னு ஒன்று நம்ம ராஜ் டிவியாண்ட ஒரு ஹோட்டல் இருந்தது, இப்போ இருக்குன்னு நினைக்கிறேன். அதில் வந்து ஒரு கூட்டம் சார், அப்போ அந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரப்போகுதுன்னு எல்லா இந்த அம்பேத்கர் இயக்க தலைவர்களும் சேர்ந்து ஒரு கூட்டம் போடுறாங்க. அப்போது அதில் வந்து அப்போ அதை யார் ஆர்கனைஸ் பண்ணுறாருன்னா ராஜ்குமார் தான் ஆர்கனைஸ் பண்ணுறாரு. இன்னும் விளம்பரங்கம்லாம் கொடுத்து பெருசாக, அப்போ திருமாவளம்லாம் ஒன்றும் பெருசாக அங்கே இல்லை. அப்போ அந்த கூட்டத்துக்கு தலைவர் வராரு திருமாவளம். வந்தவுடனே அப்போது மறைந்த நம்ம புதுப்பேட்டில் இதில் எக்மூரில் இருந்த சுந்தராசனம், அவர் வந்து எல்லாரும் உரிமையாக பேசுவார். அவர் வாடா போடா கண்ணாமடான்னு இந்த தலைவர்களை பேசுவார். ஏன்னா அத்தகைய போராட்டங்களை இந்த சமூகத்துக்காக அவரும் அவர் மனைவியும் செஞ்சுருப்பாங்க. நீங்கள் அவர் கேள்விப்பட்டீங்களா தெரியல, சட்டமன்றத்துக்கு போய் அந்த லாபிலேருந்து வலையில் தூக்கி வீசுவாங்க, கொட்ட பசங்களை போட்டுங்கடா இந்த சாதிக்காக எதையும் பேசாமல் என்னடா நீங்கள் பண்ணுறீங்கன்னு வலையில் தூக்கி போடுறது, புடவை அனுப்புறது, இந்த மாதிரி பல விஷயங்களை அவங்க செஞ்சார். அதனால் அவர் மீது ஒரு மரியாதை எல்லாருக்குமே இருக்கும், ஒரு பயம் கலந்த மரியாதை. அப்போ அவர் வந்து அப்போது அதற்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடக்குது, லயோலா காலேஜில் ஒரு மீட்டிங். அந்த மீட்டிங்கில் கிருஷ்ணசாமி திருமாவளம் எல்லோரும் பேசுகிறாங்க. அப்போ திருமாவளம் முன்னாடி பேசும்போது, அம்பேத்கர் சட்டத்தை எழுதினார் என்பதற்காக நான் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை, தங்க ஊசி என்பதால் கண்ணில் குத்திக்கொள்ள முடியும். யார் பேசுகிறது? திருமாவளம். ஓகே, கண்ணில் குத்திக்கொள்ள முடியுமா, அம்பேத்கரை தாண்டி நான் ஏன் சிந்திக்கக்கூடாதா அப்படின்னு இவர் பேசிட்டார்.
உடனே அந்த கூட்டத்தில் அந்த திருமாவளவன் இவர் நம்ம கிருஷ்ணசாமி, இது வந்து அம்பேத்கரிஸ்டுகள் ஏற்பாடு செய்த கூட்டமா இல்லாத அருண் சோரி ஏற்பாடு செய்த கூட்டமானு எனக்கு தெரியல, நான் இந்த கூட்டத்தில் பேசுவதற்கு எனக்கு உடன்பாடலைன்னு அவர் மைக்கில் சொல்லிவிட்டு கிளம்பிட்டார். அந்த விஷயம் பரபரப்பாக அம்பேத்கரிஸ்டுகளால் இங்கே பேசப்பட்டது. அந்த நேரத்தில் அந்த கூட்டத்துக்கு திருமாவளவன் வரார். அப்போ தான் முத என்ட்ரி. அவர் நம்மளாம் அப்போ தான் பார்க்குறோம், ராஜ்குமாரும் அப்போ தான் பார்க்குறாரு. பார்த்தவொடனே சுந்தராசனாக கடுப்பாயிட்டார். டேய் பொறுக்கி, என்னடா அம்பேத்கரை போய் நீ எதோ தப்பாக பேசினியா, அம்பேத்கர்லாம் நீ பேண்ட் ஷர்ட் போட்டுற முடியுமாடா, அப்புறா இப்போ அவர் இயல்பாக அந்த உரிமையில் கண்ணாமண்ணான்னு பேசிட்டாரு. இவரும் வந்து ஐயா இல்லைங்கய்யா நான் அந்த மாதிரி சொல்லையா, அப்படியா இப்படியா, நீ இவரும் கொஞ்சம் பம்மாத்தா அப்படி பேசிட்டாரு. அதுக்கப்புறம் கூட்டம் முடிஞ்ச பிறகு இவர் வந்து அவர்கிட்ட பேசினா இப்படி இல்லைங்க நான் அந்த சூழ்நிலை அந்த மாதிரி சொல்லுவேன் இப்படி சொன்னே ஏதோ ஒரு சப்பை கட்டு கட்டினார். அப்போ அதிலேயே ஒரு ரெண்டு மூணு பேரை திட்டினார் அவர். ஏய் உனக்கு பேர் வந்து அதாடா, நீ என்னடா பண்ணு. இப்போ ஒருத்தனை மாவீரன் வச்சுங்க, ஏய் உன் பேர் மாவீரனா, ஒரு நாலு அடி நடக்க மாட்டேன், எவனா தேர்த்தனா ஒரு பத்து அடி ஓட மாட்டேன், உனக்கு பேர் மாவீரனா அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி கூட ரெண்டு மூணு பேரை சொன்னார்னு வச்சுங்க. அப்போது நான் ஜி ராஜ்குமார் என்ன பண்ணுறாரு, அவர் கூட ஒரு பழக்கம் ஏற்படுது. அப்போது அதுக்கு எதிரிலே ஒரு ஒயிட் ஹவுஸ்னு ஒரு ரோடு இருக்கும், ஒயிட் சாலையா, அங்கே அந்த டயர் கம்பெனிக்கு மேலே ஒரு ஆஃபீஸ் இருக்கும், அது வந்து இன்னொருத்தரோட ஆஃபீஸு, அங்கே ராஜ்குமார் போவார். அதில் வந்து எந்த ஃபெசிலிட்டிஸும் இருக்காது, அங்கே ஒரு சுவை உட்காரலாம் போகலாம் வரலாம், அது ஒரு சின்ன லிட்டிகேஷன் மாதிரி இருந்தது. அதில் இந்த கூட்டம் முடிஞ்சோடனே திருமாவளவன் போய் அங்கே போய் உட்கார ஆரம்பிச்சு பேசினாங்க. அப்போது அந்த சேட்டு வீட்டுக்கு மேலே ஒரு லைன் போகும், அதில் ஒரு ரெண்டு ஊசியை கொடுத்து அதிலேருந்து ஒரு கலைஞரை போட்டு ஃபோன் அங்கே வச்சுருப்பாங்க. நம்ம பேசினா இந்த சேட்டு போனதுன்னா கேட்டுருவார். அப்போலாம் நிறைய கிராஸ் டாக்லாம் வரும்ல, ஃபோன் எடுத்து அவங்க என்கேஜ் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம வச்சுருவோம். கவனம் பெரும்பாலும் அது வீடுங்கிறதால பெரிய பெரும்பாலான ஃபோன் அது யூஸில் இருக்காது, சும்மா இருக்கும். திருமாவளவன் போனார்னா அங்கே உட்காந்து 1000 பேருக்கு ஃபோன் பண்ணுவார். ஃபோன் பண்ணி அப்படியே அந்த கீழே ஒரு பங்க் கடை மாதிரி இருக்கும், அதில் டீ இட்லிலாம் நல்லாயிருக்கும், அப்படியே சாப்பிட்டு அந்த பழக்கம் அப்படியே ஏற்பட்ட உடனே அப்போ கொஞ்சம் பர்சனலாக நெருங்குறோம்ல. விசிகான்னு ஒரு கட்சி அப்படி இருக்குது, அவர் ஆஃபீஸ் போவார் வருவார் இருக்குது. அப்போது இப்போ தனிப்பட்ட முறையில் பேசும்போது நமக்கு ஒரு இது இருக்கும்ல, இப்போ சரியான ஆளாக இருக்காரு அப்படின்னு அவர் கூட நமக்கு பழக்கம் வருது. அப்புறம் ராஜ்குமார் வந்து இறந்து போகிறார், ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறக்குறாரு. அப்போ நான் வந்து சிறையில் இருக்கேன், இறந்து போகிறாரு. அப்போ இவர் கூட தங்கமணின்னு ஒருத்தர் இருந்தார், ஏதோ திருமாவளவன் கூட. அப்போ அவர் தான் வந்து பெரும்பாலான இடங்களில் இயக்கம் கண்டவர். இன்றைக்கி அவர் வேறு மாதிரியாக மாறி ஒரு மாதிரி ஆகிட்டாருன்னு வச்சுங்க. அப்போ அவர் கூட ஒரு நெருக்கம் வருது, அவர் வந்து இங்கே கோட்டுப்புறத்தில் இருக்கார். அவர் கூட நெருக்கம் வரும்போது இப்போ நான் அடையாறணும்போது அப்போ ரெண்டு பேருக்கும் உள்ள ஒரே வேவ் லென்த்தில் இருக்கும்போது நான் கொஞ்சம் கடாமடான்னு இருப்பேன், அவரும் கொஞ்சம் அந்த மாதிரி ஆனாலும் போது ரெண்டு பேருக்கும் செட் ஆகிடுது. பல விஷயங்கள் நடக்குது. சில இப்போ ஒரு இயக்கம்னா தெரியும் உங்களுக்கு, ஒரு வெளிப்படையான இயக்கம் ஒன்று இருக்கும், இன்னொன்று ஒன்று இருக்கும், அந்த மாதிரியான தொடர்புலாம் தங்கமணியோட தொடர்பு. அப்போ அவரோட தொடர்புன்னும் போது அப்படி அது பழக்க வழக்கங்கள் அப்படி போகுது. அப்போது என்ன சொல்லப்படுதுன்னா, நாமெல்லாம் வந்து ஒரு நாள் தலைமறைவாக போகிறோம், இங்கே வந்து ஒரு ஆயுத போராட்டம் நம்ம தமிழகத்தில் நம்ம பறையர் தலைமையில் நடக்க போகுது. யார் சொல்கிறது? தங்கமணி. ஓகே, விடுதலை சேர்த்த அரசியல் அதானே, ஆயுதம் எடுப்போம் அடங்கம் எடுப்போம் ஆயுதம் எடுப்போம் தானே. இப்போ அதை தூக்கிட்டீங்களா, தூக்கிட்டாங்களா ஆயுதம் எடுப்போம்? இல்லை, ஆயுதம்லாம் இப்போ வந்து அட்டகத்தி ஆயிடுச்சு, வேற ஒரு கத்தி மாதிரி காட்டினோம், அப்புறம் தொட்டு பத்து பேருக்கு மயில நினைஞ்சு போய் அட்டகத்தி ஆயிடுச்சு, தேர்தல்ன்ற மழையில் நினைந்து அது அட்டகத்தி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. சரி, அப்போது பல இடத்துல இயக்கம் கண்டது. இப்போ இந்த சூனாம்பல்ல கூட அவர் நாங்களாம் தான் போய் இயக்கம் கட்டணும் போன வந்தோம். அப்போது அந்த மாதிரியான பேசுவார். அவர்கிட்ட அந்த இளைஞர்களை உசுப்புகிற தன்மை இருந்தது. சார் இவங்க முதல்ல விடுதலை சிறுத்தைகளை ஆயுதம் எடுப்போம் சாதி ஒழிப்போம்ன்ற விளக்கு அந்த இது தான், அந்த வாசகம் தான். அப்போ ஏன் சொல்கிறாங்கன்னா, இதற்கு முன்னாடி பல தலைவர்கள் இருந்தாங்க, இந்த சமூகம் அதே மாதிரி தான் இருக்குது, ஒன்றும் பெருசாக மாற்றம் வரல. அப்போது இங்கே எல்லா இசைங்களும் தோற்று போயிது. எல்லா நாட்டிலையும் நம்ம குல்டின்னு சொல்கிற ஆந்திராவோட நக்சலைட்டுகள் இருக்கும், ஆயுத போராட்டம்லாம் இருக்குது. அப்போது அந்த மாதிரியான சில விஷயங்கள் இங்கே நடத்தணும்னு இவரே பேசுவார். சார் மேடையில் பொதுமேடை போகிறோம்ல, அதில் நாங்கள் ஆளுங்களை ஏற்றுவோம் சார், துப்பாக்கி வாங்க 10 ரூபாய், நாங்களே ஒரு 100 ரூபாய் மாற்றி சில்லறையை மாற்றி துப்பாக்கி வாங்க 10 ரூபாய் திருமாவளவன்கிட்ட கொடுப்பாங்க, வெடிகுண்டு வாங்க 10 ரூபாய், AK-47 வாங்க 10 ரூபாய், வெடிகுண்டை ஏற்றி போவதற்கு வண்டி வாடகைக்கு 10 ரூபாய் அப்படிலாம் கொடுக்க வச்சு ஏற்றுவாங்க. இல்லை அதெல்லாம் அலோவ் பண்ணாங்களா? அன்னைக்கு அப்படி தவறு தானே? இல்லை அலோவ் பண்ணாங்க.
யார் அலோ பண்ண அரசாங்கம் அலோ பண்ணுச்சா காவல்துறை அலோ பண்ணுச்சா ஏதேனும் காவல்துறை என்ன பர்மிஷன் எதுவும் போது நாங்கள் வந்து வெடிக்கிட்டு வாங்க இல்ல ஸ்டேஜ்ல இப்படி ஒரு நாலு விஷயங்கள் நடக்குது அப்படின்றப்போ இதெல்லாம் நீங்க சொல்ற இது மிகைப்படுத்தி சொல்றீங்களா இல்ல உண்மையா நீங்க கேட்டு பாருங்க சார் சில்லற மாத்தி கொடுத்தவங்க நாங்க தானே சார் கோயம்பேட்ல இருந்து ஒரு 20 30 பேர் எல்லா கூட்டத்தும் கிட்ட போவோம் சார் அவங்க கையில கொடுத்து கொடுப்போம் இப்போ வேற பப்ளிக் கிட்டயா கொடுப்போம் எங்க ஆளுங்க கிட்ட கொடுத்து சரி தலைமறைவாக போறோம்னு சொல்றாங்க ஆமா இது சொல்லிறேன் இந்த இத முடிச்சிடுறேன் ஏத்து கொடுப்போம் சார் அப்ப திருமாவளவன் இதுக்கு சொன்ன விளக்கம் எங்க இல்லன்னு தெரியுமா இந்த துப்பாக்கி வெடிகுண்டு ஆயுதம் அப்படின்னு சொன்னால் ஒரு ஃபியர் இருக்குல்ல அந்த ஃபியரை நாம் உடைக்கணும் இந்த வார்த்தை எளிய வார்த்தை பயன்படுத்தக்கூடிய வார்த்தை அப்படின்னு இதை வந்து கொஞ்சம் அப்படி பொதுமைப்படுத்தணும் அப்படின்னு சொன்னார் சார் ஆக்சுவலாக அதோடய நோக்கம் அது இல்லை நம்ம ஒரு 10 பேர் நம்மால் ஏற்றுறோம்ல இந்த ஆயுத சிந்தனையில் ஒருத்தன் கூட்டத்துக்கு வந்திருப்பான் பப்ளிக் அவன் என்ன நினைப்பான் நம்மளும் ஒரு 50,000 ரூபாய் கொடுத்து இந்த ஆயுத போராட்டத்துக்கு நம்ம உதவி பண்ணணும் இந்த போராட்டத்துக்கு நம்ம உதவி பண்ணணும் அப்படின்னு அவன் கொடுப்பான்ல ஏய் ரெகுலராக போகிறது 10 இன்னும் 2 புதுசாக ஏறுது யார் அது அப்படின்னு அங்கே இருக்கிற நபர்களால் அவர்கள் கணக்கெடுக்க போடுவார்கள் இந்த வேலை தான் நடந்திருக்கு நாங்கள் இது தெரியாமல் அண்ணன் சொல்லிட்டாரு அப்படி இப்படி இந்த மாதிரிலாம் நடந்தது தான் அப்போது சுனாம்பில் ஒரு பிரச்சனை ஒரு அங்கே ஒரு பெரிய ஆள் ஒருத்தர் பயங்கரமான அட்ராசிட்டி பண்ணுறான் அதை பண்ண இதை பண்ணோன்னு போராட்டம் பண்ணி ஒரு லாரியை குளிச்சிட்டானோ ஒரு சம்ம ஒரு இது பண்ண ட்ரை பண்ணும்போது நடக்கலைன்னா அந்த வெறுப்பில் லாரியை குளிச்சிட்டானோ சார் அப்போது ஒரு டிஎஸ்பி இருந்தார் அந்த ஆள் ஊருக்கு வந்தார் அவர் வந்து எஸ்ஐ சம்பவம் அவர் சொன்னார் டேய் அந்த ஊர் பசங்க கூட எல்லாம் படித்து நல்லா தெருப்பாக இருக்கிறீங்க சூனாம்புடனால சுற்று வட்டார பகுதிகளை ஐயோ அந்த பசங்களாம் வந்து ரொம்ப நல்லா பில்டாக இருப்பானுங்க மில்டன்ஸியாக இருப்பானுங்கன்னு சொல்கிறானுவா படிச்சுட்டு போடுங்க வேலை கிளிக்கு போங்கடா அவன் எங்கள் ஆள் நம்பாதீங்கடா அப்படின்னாரு அப்போ நாங்கள் நினச்சேன் நம்பெல்லாம் அவர் அண்ணன் போலீஸில் இருக்காருல அப்போ தடை அறிவியல் துறை தானே சும்மா வேலையா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறதால அவர் போலீஸ்ன்றானுவையா அப்படின்னு நாங்கள் நினச்சேன் சார் அதுக்கப்புறம் ஒரு செங்கல்பட்டில் ஒரு தொண்டு நிறுவனம் இருக்குது அதில் ஒருத்தர் இருக்கார் அவரும் கொஞ்சம் இன்றைக்கி எல்லாருக்கும் தெரியும் அவர் சொன்னான் அவரு தான் இந்த உண்மையை போட்டு உடைக்கிறாரு யோ ஆஸ்திரேலியாவில் ஒரு தொண்டு நிறுவனம் இருக்குது ஒரு அமைப்பு இருக்குது கஃப்னு கேஸ்ட் எராடிகேஷன் யுனைடெட் ஃப்ரண்ட்னு இங்கே ஒரு அமைப்பு வச்சுருந்தாங்க சாதி ஒழிப்பு ஐக்கிய முன்னணி அதில் ஒருங்கிணைப்பாளராக மதுரையை சேர்ந்த ஒரு நபர் இருந்தார் அதில் 10-15 அமைப்புகள் இருக்கும் இந்த முதலிடத்துலாம் போட்டோம்னா கேஸ்ட் எராடிகேஷன் யுனைடெட் ஃப்ரண்டில் சிஏயுஎஃப் இதில் இந்த பேரில் ஆஸ்திரேலியாவில் ஒரு நிறுவனம் இது அந்த நிறுவனம் தமிழ்நாட்டில் இந்தியாவில் தமிழ்நாட்டில் இந்த சாதி ஒழிப்பு இந்த அடித்தட்டு மக்களுக்காக வேலை செய்கிறதா அவன் ஒரு ப்ராஜெக்ட் போட்டு நடத்திட்டுங்கிறான் பொழுது அந்த நிறுவனம் இந்த கூட்டமைப்பில் இருக்கிற எல்லாருக்கும் மாதம் மாதம் சம்பளம் கொடுக்குது அந்த இங்கிலீஷில் அந்த பேர் தமிழில் நாங்களாம் சாதியை ஒழிக்க போகிறோம் அப்படின்னு ஒரு 10 ஒரு 7-8 பேர் சார் அதில் அதில் விடுதலை சத்தில் 2 பேர் சம்பளம் வாங்கினவங்க இதில் பொழிலன் என்ன பண்ணார் இப்போ இருக்கார்ல பொழிலன் அவர் என்ன பண்ணிட்டார் யோ இதெல்லாம் வெளியே தெரிஞ்ச நாளைக்கு காரி துப்புவானையா நம்மளை அசியசியமாக கழுவி ஊற்றுவாங்கப்பா எப்போ நான் அந்த கூட்டமைப்புலேருந்து நிற்கலப்பா அப்படின்னு முதல்ல அவர் கண்டார் அதுக்கப்புறம் அது என்ன 1-4-5 நிகழ்ச்சி அதுன்னு பண்ணி அப்படி போயிடுச்சு சார் அப்போது இது என்ன அது இங்கே சாதி ஒழி பண்ணுறாங்க அங்கே வேறு மாதிரி சொல்கிறாங்கன்னு ஒரு இவர் மேலே ஒரு சந்தேக பார்வை எல்லாருக்கும் வருது அப்போது கரிகாலனுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணி நுங்கம்பாத்தில் இருக்கிற இந்த அம்மா ஹாஸ்பிட்டல்னு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கிற அங்கே ஒரு எங்கால ஒரு டாக்டர் வந்துருந்தார் அவர் வச்சு சர்ஜரி பண்ணிட்டு அப்போ இவர் போகலை வரல அவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனால் அங்கே தான் குட்டி வாதத்துமே சேர்த்தேன் உடனே அவங்க சர்ஜரி அது இதுனாங்க அப்புறம் அங்கே எதுவுமே சேர்த்துட்டு பண்ணாங்க சார் அப்போது ஆஃபீஸுக்கு நாங்கள் வரோம் வரும்போது அன்றைக்கு தான் வந்து பாண்டிச்சேரியில் நடந்த ஒரு பெரிய இந்த மாதிரி மர்டர் இல்லை எல்லாருக்கும் தண்டனை கொடுக்குறாங்க அது சரியாக வாதம் இல்லை அப்பீல் பண்ணலன்னா அவங்கவுங்களாம் வந்திருக்காங்க அப்போ இவர் சொல்கிறாரு அந்த ஆமாம் ஐயோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஆயுத போராட்டம் பண்ண போகிறோம் நம்ம வந்து சாதி ஒழிப்பு தலைமறைவாக போகிறோம் இதெல்லாம் சகஜம்தான் இந்த மாதிரிலாம் இழப்புகள் நடக்கத்தான் செய்யும் என்ன என்ன பண்ண சொல்கிறீங்க அப்படின்னாரு அப்போது எங்கூட நாங்கள் வேலை செஞ்சோம்ல அப்போ எங்கூட ஒரு ஐயர் ஒருத்தர் இருப்பார் எங்கள் மேனேஜர் அவர் வந்து எப்பயுமே எனக்கு கிண்டல் பண்ணுவார் ஏப்பா வந்துடுச்சுப்பா சிரித்தேன் ப்பா இதோட அடங்காதுப்பா ஏய்
உங்களுக்குலாம் வந்து எல்லாருமே ஏற்று பேசத்தான் வேலையா உங்களுக்கு எடக்கு முடக்கா பேசுறது தான் வேலையா நாம் கொஞ்சம் கட்டாமடான இருக்கிறோம்ல அது அவங்களுக்கு வந்து எடக்கு முடக்கா வந்துட்டாருப்பா முடிஞ்சிச்சு அப்படின்வார் அப்போது அப்போ அந்த தேர்தல் சமயத்தில் ஒரு இந்த சிதம்பரம் தொகுதியில் ஓட்டு போட விடலை அப்படின்னு ஒரு பிரச்சனை வந்தது ஃபஸ்ட் எலெக்ஷன் அப்போது திருமாவுக்கு ஒரு பாதுகாப்பாக ஒரு நெல்லையிலேருந்து கொஞ்சம் பேர் ஒரு அஞ்சாறு பேர் அந்த கூட இருந்தாங்க தேர்தலில் அப்போது கம்மாபுரம் ஒன்றியத்தில் ஓட்டு கேட்க இவங்களால் முடியல உள்ளே வரவானான்றான் அப்போது நாங்கள் வந்து இங்கே வந்து இந்த நோட்டீஸ் போடுறது இந்த போஸ்ட்டு அது சம்மந்தம் கொடி தயார் பண்ணுறது அது இது அந்த வேலையில் நாங்கள் இங்கே இருந்துட்டோம் உடனே இந்த மாதிரி வரலன்னொடனே இங்கே உள்ளே விடமாட்டுறாங்கன்னொடனே நாங்கள் சரி பார்த்துருவோம் அது அப்புறம் நம்மளை உள்ளே விடமாட்டேன்டான்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒரு நாள் கிளம்பி சூனாம்பட்டிலேருந்து எல்லோரும் அதுக்கான என்னென்ன இதுவோ அதோட போய் நின்னோடனே போய் நின்னோடனே அது விருதாச்சலம் பஸ் ஸ்டாண்ட் நிற்கிற அது ஆட்டோ ஸ்டாண்ட் அங்கே முழுக்க வன்னியர்கள் தான் ஆட்டோ ஓட்டுவாங்க போய் நின்னோடனே போலீஸ் வந்து மறிக்கிறோம் மறித்து அப்புறம் நாங்கள் கல்யாணத்துக்கு வந்தோம் அதுக்கு வந்தோம் இதுக்கு வந்தோன்னு சொல்லி அப்புறம் ஆளுங்களுக்கெல்லாம் அங்கே அனுப்பிச்சிட்டு நாங்களாம் எஸ் ஆகிட்டோம் சார் அப்போது என்ன பேராகி போச்சுன்னா விடுதலை சிறுத்தைகள் ஆளை இறக்கிட்டானுவோ என்னவோ நடக்க போகுது இந்த ஊரில் அப்படின்ட்டானுவோ அப்புறம் என்ன பண்ணோம் காலையிலேயே ஒரு கலைக்குழு எடுத்துக்கின்னு நேராக கம்மாபுரம் கம்மாபுரம்னா உங்களுக்கு அதை படிச்சிருக்க ஞாபகம் இருக்கான்னு தெரியல உலகத்தில் இந்த மாதிரி ஒரு கொடுமை நடப்பதாக நான் படித்ததில்லை ஆனால் நான் கண்ணால் காண்கிறேன் அப்படின்னு நக்கீரனில் எழுதுறாங்க ஒரு பெண் தன்னுடைய குழந்தைக்கு பால் கொடுத்துனுங்கிறான் ஒருத்தன் வரான் அந்த இன்னொரு பக்கம் அந்த மார்பு துணியை இப்படி இழுத்து விடுறான் தன் கையால் சில வேலைகளை செய்கிறான் அப்படியே போயினே இருக்கிறான் அந்த பெண் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கல எதிர்ப்பு தெரிவிக்க முடியாத நிலையில் அவர் இருக்கிறார் அந்த பெண்ணுக்கும் அவனுக்கும் சம்மந்தம் இல்லை ஏ யாரோ ஒருத்தன் எதனால் நடந்தது இது காலனி பெண் வந்தவன் வேற ஒருத்தன் அந்தளவுக்கு அட்ராசிட்டி நடக்கும் அந்த ஊரில் இயேசு மரியான் என்று அகில இந்திய அம்பேத்கர் நூற்றாண்டு இயக்கம் அப்படின்னு சொல்கிற ஒருத்தர் ஒரு சிடி ஒரு ஆவணப்படம் எடுத்து அதை ப்ரெஸ் கிளப்லாம் வெளியிட்டார் அதில் பெண்கள் அப்படியே சொல்லுவாங்க என்னென்ன அட்ராசிட்டி நடக்குது எங்கள் ஊரில் நாங்கள் வந்து இந்த மாதிரி லெட்டின் போக போனோம் எங்களை இது பண்ணோம் அது பண்ணுவோம் அப்புறம் வந்து நேராக வந்தாங்கன்னா சேர் எடுத்து போட்டு அந்த அந்த வீட்டில் அவளை கூட்டோ அவளை கூட்டோ அந்த மாதிரியான பல அத்துமீறல்கள்லாம் நடந்தது இதை கேள்விப்பட்டு நக்கீரன் ரிப்போர்ட்டர் அந்த ஊருக்கு போகும்போது அந்த நிருபர் சொன்ன வாக்கியம் தான் இது அது நக்கீரன்லையும் கம்மாபுரம் கம்மாபுரம் ஒன்றிய அவ்வளோ அட்ராசிட்டி இப்போ கொண்டா கொஞ்சம் மறைஞ்சிருக்கலாம்னு நான் நினைக்கிறேன் இப்போ என்ன கரண்ட் ஸ்டேட்டஸ்னு தெரியல அப்போ நாங்கள் கலைக்குழு கூட உள்ளே போனோம் சார் நாங்கள் ஒன்றும் பெருசாக அப்படி இல்லை வியர்னா ஒரு இமேஜ் ஆகிப்போச்சு இல்லையா அப்புறம் அவங்களும் கேட்பாங்களே இதுக்கு யாரை வர்றது என்ன ஏதுன்னு அப்போ எந்த ஒரு அசம்பாவிதம் இல்லாமல் அந்த ஒன்றியத்தில் நாங்கள் போய் ஓட்டு கேட்டெல்லாம் கேட்டு ஓட்டுனா நாங்கள்னா ஊர்த்தில் போய் கேட்க போகிறோம் எங்கள் ஆளுங்களை போய் கேட்டு இப்போ கொஞ்சம் தைரியமாக இருங்க ஒன்றும் பிரச்சனைலாம் இல்லை நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் வந்து கொஞ்சம் பயப்படாமல் ஓட்டு கேட்ட போடுங்க யாரும் உங்களை ஒன்றும் பண்ண மாட்டாங்க அதுக்கு கேரண்டி நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் சார் அப்போது தேர்தல் அன்றைக்கி நடக்குது பெரிய கலவரம் உண்மையில் கலவரம் அங்கே நிறைய இடத்துல அடிக்கிறானுங்க போகிறானுங்க வரானுங்க அப்போ திருமாவில் இப்போ வேட்பாளர் வந்து ஒரு ஒரு பூத்தாக போகலாம்ல அப்போ இவங்க ஒரு அம்பாசிடர் காரில் போகிறாங்க அப்போது அந்த கூட போன நபர் சொன்னது அப்பயே நாங்களாம் செத்து போயிட்டோம் ஒரு ஊர் இருக்குமா சார் இந்த மாதிரி தலைவர் வரானோடனே நிற்கும்ல இப்போ இப்போ நம்ம காலனி எது பெரிய காலனி எது இந்த காலனி எது நமக்கு அங்கே ஒரு ஆள் இருக்கான் அது இருக்கான் இது இருக்கான்னு உடனே போவாங்கள்ல அப்போ அந்த ஜனங்க அப்படியே ரத்தத்தோடு அடிபட்டு மிதிப்பட்டு நிற்குமா உடனே இவர் முன்னாடி தயவு செஞ்சு 5 மணி வரைக்கும் நீங்கள் எதுவும் திருப்பி எதுவும் செஞ்சிடாதீங்க அப்படின்னு வரோம் இது 5 மணி வரைக்கும் ஒன்றும் செஞ்சிடாதீங்க இதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு அந்த ஊரை கடந்த உடனே இவர் தானே முன்னாடி உட்காந்துக்கிறாரு சிட்டை போடுவாராம் கானாப்பட்டு ஓடுமா கேட்டிங்கன்னே ஒரு வாரம் அடுத்து அடுத்த ஊர் போனோன்னு டக்குன்னு அந்த சவுண்டை ஆஃப் பண்ணி வரோம் ஆஃப் பண்ணிட்டு திரும்பும் பார்த்துங்க நாம் இதெல்லாம் தான் இதுக்காக தான் நம்ம போராடுறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அந்த ஊரை தானவனே நல்லா பாட்டு போட்டு கேட்டுக்கின்னு ரசிங்க வருவாங்க அப்போது அந்த கூட போன ஆள் யோ என்னையா பெரிய போராளியே அது இதுன்னோ இல்லையா நாங்கள் உட்காந்துங்கிறோன்னு கூட இல்லாமல் கூட திரும்ப இருக்கானே இவன் போய் வெளியில் சொல்லுவானே அப்படின்னு கூட இல்லாமல் உன் தலைமை இந்த மாதிரி நடிக்கிறாயா ஜனங்களை பார்த்து அழுவுறதும் ஊரை காட்டினவனே கானா பாட்டு போட்டு கேட்டுன்னு வரதும்
அந்த நபரின் பெயரை கூட நான் இன்னைக்கு சொல்லுவேன். அந்த நபர் அவருக்கு வேண்டியவர் கூட இன்னைக்கு விடுதலை சிறுத்தையில் இருந்தாங்க, விடுதலை சிறுத்தையில் வேட்பாளராக கூட நின்னார். அப்போ இதெல்லாம் நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்குறோம்ல. அப்போது திரும்பவும் அசோக் நகர் ஆஃபீஸுக்கு வரோம். அப்போது அந்த ஐயர் கேட்டார், யோ உங்கள் தலைவர் சொன்னால் நீங்கள் வந்து மீற மாட்டீங்க, அது மாட்டீங்க, இது மாட்டீங்கன்னாரு. உங்கள் தலைவர் என்ன தான் பேசுகிறாரு, என் தாய் சொல்லி தட்டினாலும் தட்டுவேன், மக்கள் தலைவர் ஐயா மூப்பனார் சொல்லி நான் தட்டியதும் இல்லை, தட்டப்போவதும் இல்லை அப்படின்னு பேசியிருக்காருயா. இப்போ நீ இப்போ நீங்கள் யார் சொல்லையா தட்டுவீங்க, உங்கள் தலைவரா இல்லை மூப்பனாரா உங்களுக்குலாம் தலைவர், யாரோட வாக்குக்கு நீங்கள் கட்டுப்படுவீங்க அப்படின்னு கேள்வியும் கேட்டலம்மா. ஒரே ஒரு நாள் ஃபுல்லாக டார்ச்சர் கொடுக்குறாரு அவர். அந்த எரிச்சலில் வரும் கரிகாலம் ஆப்ரேஷன் பண்ணு, கரிகாலம் பார்த்து என்னையா ஆப்ரேஷன் பண்ணுமே தெரில, என்ன நடிக்கிறியா அப்படின்னு கேட்டாரா. இப்போ நம்ம மானசிகமாக ஒருத்தர் கூட இருக்கிறோம், அந்த கஷ்டத்தில் நம்மளும் பங்கேற்றிருக்கோம், அது என்ன நடந்துன்னு நமக்கு தெரியும். என்ன இந்த ஆள் வந்து இவனும் போய் நடிக்கிறியான்னு கேட்குறாரு. அப்போ அந்த சம்பவத்தெல்லாம் கணக்கு பண்ணால் யார் நடிக்கிறாங்கன்னு நமக்கு தெரியுதுன்ற போது பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகுது. அதிலிருந்து அப்படியே ஒரு இது வந்துடுது. அதுக்கப்புறம் அதை நான் சொன்னல அந்த செங்கல்பட்டு, அப்போது கேட்கும்போது இவர் வந்து உளவு நிறுவனங்களால் வளர்க்கப்படுகிற ஒரு நபர் அப்படின்னு அது அதற்கான ஆதாரங்களை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, இந்த சமூகம் இந்தியாவில் தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இருக்குது. நம்ம பக்கத்தில் இருக்கிற கொல்ட்டின்னு சொல்கிற ஆந்திராவில் கூட மக்கள் போர்ப்படை அது இதுன்னு ஆயுத குழுக்கள்லாம் இருக்குது. அப்போது தமிழகத்தில் ஒருத்தன் ரெஸ்ட் எடுக்கணுன்னா சென்னை சிட்டி அமைதியான சிட்டி, இந்தியாவிலே ஒருத்தன் அமைதியாக இருக்கணும்னா தமிழ்நாட்டுக்கு வந்து ரிலாக்ஸாக தமிழர் அல்லாதவன் நல்லா இருக்கலாம். அப்போது இந்த ஊரை ஒரு அமைதி பிரதேசமாக வைத்து கொள்ள வேண்டும் என்று இங்கே இந்த உளவு நிறுவனங்கள் நினைக்குது இந்திய அளவில். அப்போது ஒரு சிந்தனை இங்கே வருது இந்த ஆயுத குழு. அப்போ ஒரு சேரில் ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் மிஸ் ஆகி அதாவது அதால் முடிஞ்ச வேலையை இங்கே ஏற்கனவே இங்கே தமிழகத்தில் செஞ்சுங்கதில்ல, இது வந்து ஒரு உறுப்பு இருக்கிற நிலையில் வருது. அப்போது யாரா இந்த சமூகத்திலேருந்து வீட்டிலேருந்து காணாமல் போனவன் அப்படின்னு லிஸ்ட் எடுத்தோம்னா அதில் 95 பேர் பரையனாகிறான் ஊரில். அப்போ இது ஒரு பெரிய சிக்கலை உண்டு பண்ணுது. இந்த சமூகம் சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பரையிருக்கலாம். இந்த பொதுவாக இந்த மாதிரி இயக்கவாதிகளுக்கு ஷெல்டர்னு ஒன்று சொல்லுவாங்க தங்கிறது. அப்படின்னா எந்த சமூகத்துக்கு ஷெல்டர் அதிகம்னா பரையர் சமூகத்துக்கு ஷெல்டர் அதிகம். அப்போது இதை வந்து நாம் வந்து காயடிக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு நபர் உருவாக்கப்படுகிறார். அவர் காவல்துறையிலிருந்து உருவாக்கப்படுகிறதா சொல்லப்பட்டது. அப்போது இவர் போய் நம்ம எதையெல்லாம் ரகசிய உண்மையிலே ஒரு ஆயுத போராட்டம் வரணும்னா அது நம்ம தப்பு சரி அது ரெண்டாவது, அது இயல்பாக நடக்க தானே செய்யுது. இப்போ நீங்கள் விபி சிங் சொன்னார், எனக்கு வயசாகிடுச்சு இல்லைனா நான் நக்சலைட்டாக மாறியிருப்பேன் அப்படின்னு விபி சிங் சொன்னார். ராகுல் காந்தி ஒரு தடவை சொன்னார், இந்தியாவில் நக்சலைட்டாக ஆவதற்கான காரணங்கள் அப்படியே இருக்கின்றன, அந்த காரணிலாம் அப்படியே இருக்குது அப்படின்னு ராகுல் காந்தியே சொன்னார். ஸோ அப்போது இந்த பெரும் பரையர் சமூகம் இந்த மாதிரியான சூழ்நிலைக்கு போகுது, தமிழரசை தூக்கி வைத்துக்கொண்டு இவர்கள் வந்து இந்த மாதிரியான விஷயங்களில் போகிறாங்கன்னும் போது ஒருத்தனை நாமளை நக்சலைட் மாதிரியே உருவாக்கணும் அப்படின்னு ஒருத்தனை உருவாக்கப்பட்டதாகவும் அந்த நபர் ஊர் ஊருக்கு போய் எப்போ இந்த தேர்தலாவது மயிராகுது இது எதுவும் செட் ஆகாது சார், முன்னாடிலாம் தேர்தல் பாதை திருடர் பாதை ஆயுதப்பாதையே வந்து சாதி ஒழிப்பு பாதைன்னு துண்டு சீட்டில் அச்சடித்து பிரிண்ட் பண்ணி தேர்தல் அந்த பொட்டிக்குதுல அதில் போடுறதுக்கு கொடுத்து விடுவாங்க வில்லேஜத்துலேருந்து. திருமாவளம் தான் அந்த வாசகெல்லாம் எழுதி அடிச்சு அடிச்செல்லாம் கொடுப்பார். அப்படிலாம் போட்டு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுவோன்னு, ஏய் வந்தாண்டா சரியானவன் என் தலை வந்தாண்டா சார், இது வந்துங்க நீங்கள் அதை நம்ம தப்பாக சரியான பார்க்குற முடிவு பண்ணிட்டோம். தொடர்ந்து இந்த ஓட்டு போடுகிற அரசியலால் ஒன்றுமே நடக்கலை. எங்கள் அப்பாவுக்கு நடந்தது எனக்கும் நடக்குது, எங்கள் தாத்தாவுக்கு நடந்தது எனக்கும் நடக்குதுன்னு போது ஒரு மாற்று சிந்தனையில் இல்லை ஒரு மாற்று வழியில் இவர்களை திசை திருப்புவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குல்ல. அந்த நேரத்தில் போய் அங்கெல்லாம் ஆயுதம் இருக்குது, அடங்கம் இருக்கணும், ஆயுதம் எடுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே சரி தாண்டா இது இவ்வளோ நாளாக நம்ம இருக்கிறோம் வேலை ஒரு மாற்றமும் இல்லைடா பார்த்துருவோம்டா அப்படின்னு பல இளைஞர்கள் தயாராகிறோம். அப்படி இளைஞர்கள் தயாராகும் போது
இவன் போலீஸுக்கு ஒரு உளவு நிறுவனங்களுக்கு ஒரு கணக்கு போய் அவெல்லாம் கைதாகிறான். இப்போ ஒரு சாதாரண ஒரு கால்நிலை ஒரு அட்ராசிட்டி நடக்குது சார், ஒரு பஸ் எரியுதுன்னு வச்சுங்களேன், போலீஸ் போய் ஊருக்கெலாம் போய் விசாரிக்கல, இந்த ஊரில் நாலுக்குது, இது ரெண்டு பஸ்ஸை கொளுத்தோம், இது சும்மா கோசம் கோசம் போனோம், இது ரெண்டு சாலை முறையில் போனோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பஸ்ஸு தானே சார், அந்த லாஸ்ட் வீட்டில் ஒருத்தர் இருப்பான் பாருங்கள் சுப்பிரமணிய புள்ள, அந்த நாய் தான் சார் ஏற்கனவே இந்த மாதிரிலாம் கத்தி கிடக்கும், போய் பிடிச்சிடுவாங்க சார் அப்படின்ற ஒரு லிஸ்ட்டு வந்து இன்றைக்கு காவல்துறைக்கு ஒரு நிறுவனங்களுக்கு இல்லை அரசு அமைப்புக்கே கொடுக்கப்படுதுன்னு வச்சுப்பேன், ஏன் போலீஸுக்கு கொடுத்துன்னு சொல்லுவானு வந்துடுச்சு. இப்போ இதை எப்படி நீங்கள் ப்ரூவ் பண்ணுறீங்கன்னு சொல்கிறீங்கன்னு ஒரு கேள்வி வந்துருச்சுங்க. இப்போ ஒருத்தன் வேற ஒரு ஸ்டேட்லேருந்து வந்து தோழர் எங்கள் ஊர்லெலாம் கூட இந்த மாதிரி இருக்குது தோழர் அட்ராசிட்டி இருந்தது, நாங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை பயன்படுத்தி இன்றைக்கு ஓரளவுக்கு ஒரு சமநிலைக்கு நாங்கள் வந்திருக்கோம், நீங்கள் வந்து ஆயுதம் எடுக்கணும் தோழர், கொஞ்ச நாள் ஒரு தலைமுறை சொன்னார்ல இந்த தலைமுறை என்ன சொன்னார் தியாக தலைமுறை, அப்படின்னா என்ன அர்த்தம், ஒருத்த நாங்களாம் சாக போகிறோம், இந்த தலைமுறை எதிரே இருக்கிற தலைமுறை தியாக தலைமுறைனா இந்த தலைமுறை சாகும், இந்த தலைமுறை செத்து அடுத்த தலைமுறைக்கு விடுதலை தரும், இதான அரசியல், இதான ஆயுத அரசியல் அப்படின்னு பேசினவர் தானே இவர். அப்போது ஒருத்தன் வந்து தோழர் ஆயுதம் எடுத்து சும்மா ஒரு லைட்டாக சில ரிட்டாலியேஷன் பண்ணி பாருங்களேன் உங்கள் காலனிக்கே விடிய வந்துடும் ஒருத்தன் சொன்னான்னா எதில் இருக்கிறவனா சொல்லுவான், இப்போ டேய் போடா இப்போ தான் ஒருத்தன் சொல்லிட்டு வந்தான் ஆயுதம் எடுப்போம் அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோன்னா நாலாம் தர அரசியல் வச்சா மாறி நிற்கிறான் வந்துட்டானுவோம் போகிறையால போலீஸில் பிடிச்சி கொடுத்துட்டான் போதும் நீங்கள் இந்த மாதிரிலாம் சொல்லி எங்களை கொல்ல விட்டது போதும் அப்படின்ற ஒரு மனநிலை இன்றைக்கு வந்திருக்கா இல்லையா, உங்கள் மனசாட்சிட்டு சொல்லணும், நடக்குமா நடக்காதா அந்த மாதிரி. அப்போது இந்த ப்ராஜெக்டை கொடுக்கப்பட்டது திருமாவளவன்ட்ட, அதை செஞ்சு முடிச்சிட்டார். யார் யாரால் கொடுக்கப்பட்டது? உளவு நிறுவனங்களால். உளவு நிறுவனங்களா சார், இங்கே இருக்கிற கட்சிகள் வேறு, இந்த பியூரோக்ரஸி அடிக்கடி சொல்லுவார்ல, பியூரோக்ரஸி ரொம்ப கொடுமையானது, அது என்ன நினைக்குதோ அதுதான் அங்கே நடக்கணும் வரல, அதுதான் இல்லை. இப்போ நீங்கள் அவருக்கு அவர் அப்படி அந்த காலத்தில் அப்படி பேசினார், காரில் போகும்போது இப்படி பண்ணார், அவர் இப்படி பிஹேவ் பண்ணார் அப்படின்றதெல்லாம் நீங்கள் ஐ விட்னஸ், உங்கள் கூட இருந்தவங்க ஐ விட்னஸ், நீங்கள் பார்த்தது கேட்டதை வச்சு சொல்கிறீங்க ஓகே. பட் இவர் உளவு நிறுவனால் உருவாக்கப்பட்டவர் அப்படின்றது எதன் அடிப்படையில் சொல்கிறீங்க? ஏற்கனவே அந்த ஒரு டிஎஸ்பி சொன்னாரா, அப்புறம் அந்த தொண்டு நிறுத்தின ஒரு டிஎஸ்பி ஸோ எங்காளுன்னு சொன்னது சமூக ரீதியாக இருக்கலாம்ல. ஆ சரி ஃபைன். இப்போ நீங்கள் இப்போ நான்லாம் சிறைக்கு போயிருக்கேன், அதெல்லாம் ஒன்றுமா இருக்கிறதுக்கு இல்லை, இன்னமும் அந்த முக்தார் இன்டர்வியூ நானுமோ ஜெயிலுக்கே போகாத மாதிரி, என் பேரில் கேஸ் இல்லாத மாதிரி, நானுமா அப்படியே ரொம்ப அமைதியானவன் சாந்தமானமான மாதிரி, என்ன எஃப்ஐஆர் அது மறைக்கிறேன்னு மாதிரி, இது ஊருக்கே தெரிஞ்ச கதை சார். என்னை போலவே இந்த ஒடுக்கப்பட்ட சமூக மக்களுக்காக இயக்கம் நடத்துகிறோம் தமிழ்நாட்டில், ஏன் உலக அளவில் சிறைக்கு போகாத ஒரே ஒரு ஆளை காட்டுங்க. ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க இந்த பேட்டியில் சிறைக்கு உண்மைதானே, அது ஏன் நீ ஜெயிலுக்கு போகல சார், ஊருக்குள் வருகிறவனும் கை இல்லாமல் போகணும், கால் இல்லாமல் போகணும், வெடிகுண்டு தயார் பண்ணணும், இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், ஆயுதம் எடுக்கணும், போராட்டம் பண்ணணும் அப்படின்லாம் நீ சொல்கிற சார், நீ போலையே ஜெயிலுக்கு, உன் பேச்சை கட்டி நாங்கள் போனோமே ஜெயிலுக்கு, இல்லை இருக்கிற தோழர்கள் போனாங்களே, எப்படி இது சாத்தியம் சொல்லுங்கள் சார். பூஷ்வா அரசியல் ஓட்டு பொறுக்கி லஞ்சம் வாங்கி தின்னு ஊரை கொள்ளையடிக்கிற அரசியல் இருக்கிறவனே ஜெயிலுக்கு போகிறான் சார், சும்மா ஒரு நலச்சங்கன்னு வச்சுருப்பான், எதனா நிலத்தகத்தை எடுக்க வந்தாங்க, அவ்வளோ ஊட்டக்கட்டி அடிக்க வந்தாங்க, எப்போறா அடிக்க போச்சு அப்புறாக்கு போகிறேன்னா பிடிச்சி அதை நான் ஜெயிலில் போடுறான் அப்படின்னு சாதாரண அம்பேத்கரிஸ்டுகளை சும்மா ஒரு நீளத்துண்டு போட்டு அப்பாவியாக இருக்கிறவங்களாம் ஜெயிலுக்கு போகிறான்ல சார், நிலத்தை கொடுக்க மாட்டேன்னா விவசாயி வந்து குண்டாசில் போனாலாம் சார, இந்த மாதிரியான பல சம்பவங்கள்லாம் இருக்குல்ல, ஏன் உனக்கு அது நடக்கலை அப்படின்ற ஒரு கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லுங்க. இல்லை இல்லை, அந்த கேள்வி உங்களை இப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்க வைக்கிது அந்த இந்த ரிசல்ட்டு, இந்த கேள்விகளை உருவாக்கு சரிதான், அதுக்கான காரணிகள் சரிதான்னு உருவாக்கு. அதுக்கப்புறம் இவர் வந்து நான் வந்து மாட்டவே மாட்டேன்ன தேர்தலில், நான் வந்து போகவே மாட்டேன்ட்டேன், அப்புறம் வந்து எல்லோரும் வந்து சொன்னாங்க போனாங்க வந்தாங்க அப்படின்னு சொன்னாங்கல்ல, இப்போ தடை அறிவித்துலேருந்து முத முதல்ல தேர்தலில் நிற்கிறார்ல, ராஜினாமா கடிதத்தை எழுதி கொடுத்துட்டாங்க, நான் கரிகால இன்னொருத்தர் மூணு பேர் தான் அந்த லெட்டரை எடுத்துகிட்டு போகிறோம், போய் அங்கே அப்போ அந்த கந்தசாமின்னு ஒருத்தர் தான் நினைக்கிறேன், இன்னமும் இருக்காரா என்னன்னு தெரில, அவர்கிட்ட வந்து போய் ராஜினாமா கடிதத்தை கொடுக்குறோம், ஏய் பாங்கடா இல்லை ஒழுங்கு அவன் வேலை செஞ்சுனுக்கிறான், அவனை போய் தேர்தல் நிற்கிறீங்க அதை நிற்கிறீங்க பாங்க இதெல்லாம் வாங்க முடியாது போய் சொல்லுப்போம் போங்க அவர் வர சொல் அப்படின்னு ஒன்னே, யோ
என்ன தேர்தல் இல்லை எம்பி ஆரான்னு பார்த்தா இந்த அளவு தடுத்துறார் போலுங்க. அப்புறம் மூப்பனார்கிட்ட சொல்லி அவர் அப்புறம் இதில் பேசிக்கிச்சு, அப்புறம் அது அக்செப்ட் ஆச்சு. அப்போது ராஜினாமா பண்ண மாட்டேன்னு வாங்க மாட்டேன்னு சொன்னது ஒரு போலீஸு. இவங்க வெளியில் நாங்கள் வந்து நான் வந்து அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு மாற்றிலாம் சொல்கிறாங்கல்ல, இவங்க தான் வாலண்டாக தேர்தல் நிற்கிறதுக்கு ஒருத்தவங்க. அப்போ இப்போ இதெல்லாம் சம்பவம் இருக்குல்ல சார். சார் நான் என்ன சொல்கிறேன், ஒரு மற்ற கட்சிக்காரன் ஏமாற்றலாம் சார். இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக உன்னை நான் ரசிக்க வந்திருக்கேன், உனக்கு விடுதலை என்னால் தான்டா, இழப்புகளை நீ சந்திக்க தயாராகும்னு சொல்கிற சமூகத்திலிருந்து ஒருத்தன் வந்து இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வர்றேன். இப்போ இன்றைக்கு அம்பேத்கர் இயக்க தலைவர்கள்னால வா வாங்கடா அப்படின்ற ஒரு நிலைமை எங்கள் சேரிக்குள்ளே எங்கள் பகுதிக்குள்ளே வந்துடுச்சு, எங்கள் காலனிக்குள்ளே எங்கள் மக்கள்கிட்டே. அப்பா இன்றைக்கி வருவானுவோ ஆ அப்படி இப்படின்னு வானுவோ, அப்படியே வானத்தை வில்லா வளச்சிரன்னு வானுவோ, அப்புறம் போய் வாலாடின்னு நிற்பானுவோம். இன்றைக்கி சும்மா வந்து ஆட்டோவிலையும் பஸ்லையும் கிஸ்லையும் வந்து நிற்பானுவோம், அப்புறம் 5000 கோடி 10000 கோடின்னு வானுவோம். அந்த நடிகை இந்த நடிகை சினிமா எடுக்கிறாரு அப்படி எடுக்கிறாரு இப்படி எடுக்கிறான்னு வானுங்க, ஐயோ போங்கயா அப்படின்னு சாதாரணமாக இந்த காது போடவே பேசுகிற தன்மை இன்றைக்கி வந்துச்சு. இதையெல்லாம் தான் உருவாகணும்னு ஒருத்தர் உருவாகிறார், அதில் வென்று விட்டார், வென்று விட்டு இன்றைக்கு வந்து அரசியலில் நிற்கிறார். நீங்கள் ஒரு அமைப்பு உருவாக்கணுன்ற தேவை எங்கே இருந்துச்சு? அப்போது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்த பிறகு அப்போது நான் கரிகாலம் இவங்கெல்லாம் ஏதாவது ஒன்று பண்ணணும். ஏற்கனவே இப்போ இந்த 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 அரசியல் வந்து இந்த அதை பண்ணோம் இதை பண்ணோன்ற அரசியல் ஒரு தோல்வியை நோக்கியே போகுது. அதுங்கிறத நம்ம பல ஏற்கனவே நடந்த விஷயங்கள்லேருந்து ஒரு பாடம் எடுத்துகிட்டு சரி என்ன பண்ணலாம் முதல்ல அப்படின்ற போது பல தேடல்களின் அடிப்படையில் பலரோடு டிஸ்கஸ் பண்ண அடிப்படையில் ஐயோ முதல்ல உங்கள் ஆளுங்க உங்கள் ஜாதினாலே வந்து ஐயோ நம்ம ரொம்ப கம்மி போலகுது அப்படின்னு நினைக்கிறான் இல்லையா, இன்னொருத்தர் நினைக்கிறது இருக்கட்டும் உங்கள் ஆள் நினைக்கிறான்ல நம்ம குறைவானவங்க போலகுது நம்ம போய் எப்படி நாலு பேர் மாதிரி நேரில் நிற்கிறது அப்படின்னு உங்கள் ஆளுக்கிட்ட ஒரு அந்த தாழ்வு மனப்பான்மை இருக்கியா, ஐயோ இது தான் ரெட்டமலை சீனிவாசன் சொன்னார் நீ வந்து இந்த சாதிக்காக 1 மயிரம் முணுவானா, அது மயிர்னு அவர் சொல்லலை நீ ஒன்றும் பண்ணவானா, நீ நீ எழுந்து நான் பறையம்பறேன்னு ஒரு 10 தடவை சொல், யாராவது உன்னை கேட்டால் ஆ நான் பறையந்தான் அப்படின்னு சொல்லுன்னு சொன்னார். அதை முதல்ல இந்த சமூகத்தில் அந்த அவேர்னஸை உண்டாக்குங்க, நானும் உன்னை போல சக மனிதன்னு உங்கள் சகோதரர்களை உணர வைக்கிற வேலையை செய்யுங்க. இதைத்தையே அம்பேத்கர் சொன்னார், ஒரு அடிமையை அடிமைன்னு புரிய வைங்கயா போதையா, ஏ நம்ம அப்படி இல்லை நம்மக்கிட்ட எல்லாமே இருக்குது அதுக்குது இதுக்குதுன்னு சொல்லாத, ஐயோ நம்ம இன்னமும் கஞ்சிக்கு செத்துக்கொண்டு நம்முடைய சத்தம் மிக சன்னமான சத்தமாக இந்த அரசுக்கு கேட்குது நாம் அடிமைகளாக நடத்தப்படுகிறோம்னு சொல்லி புரிய வைங்கயா, அவன் ஏன் அடிமையானன்னு அவனே முடிவு பண்ணிப்பாயா அப்படின்னு அம்பேத்கரன் சொல்லியிருக்கையா. அதால் அது அவன் சொன்னான் இவன் சொன்னான்றதை விட்டுட்டு இந்த கம்யூனிஸ்டில் அது சொல்லிக்குது இதில் இது சொல்லிக்குதுன்னு விட்டு உங்கள் ஆளுங்க சொன்னதில் உங்கள் சொந்தக்கார ரெட்டமலை சீனிவாசன் சொன்னதுலேருந்து எடுத்து ஏதாவது ஒரு உங்கள் காலத்திலாவது ஏதாவது பண்ணி விட்டு போங்கயா, அவன் வேலையை பார்த்துப்பாயான்னு சொன்னார். அப்போ தான் இந்த பறையர் பேரவைன்றத ஒன்று ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் இந்த தேர்தல் அது இதுன்னு சேர்க்கிற போது சரி இப்போ கொஞ்சம் பேர் நான் தான் பறைய பின்னான்றான் ஒருத்தன் தோழர் என்னங்க இந்த நேரத்தில் இப்படி வந்துட்டீங்க அப்படின்றான். அப்போ ரெண்டு பேருக்குமா ஒரு இயக்கம் வேண்டதுக்காக புரட்சி தமிழகம் பறையப்படுன்னு ஒரு அமைப்பை நடத்தும். இப்போ பட்டியல் சமூக மக்களே இப்போ அவங்களே புரிஞ்சுக்கிட்டாங்க, இன்றைக்கி ஆட்டோவில் வருவீங்க நாளைக்கு 1000 கோடிமீங்க அப்புறம் போய் நீங்களும் வந்து சார்ந்து தான் அரசியல் பண்ணுவீங்கன்றதை எங்கள் மக்களே புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறீங்கல்ல, இப்போ நீங்களும் அந்த பாதையில் தானே போகிறீங்க? இல்லை அதை யாரை வச்சு புரிஞ்சுக்கிறாங்க, இதுக்கு முன்னாடி இந்த சக்திதாசனை வச்சு சொல்லிட்டாங்களா, இதுக்கு முன்னாடி இந்த இளையபெருமாள் வச்சு சொன்னாங்களா, இதுக்கு முன்னாடி இந்த வைபா வச்சு சொன்னாங்களா, இதுக்கு முன்னாடி இருந்த மணியை வச்சு சொன்னாங்களா, யாரை வச்சு சொன்னாங்க? யாரை சொன்னாங்க? திருமாலை வச்சு சொல்கிறான். இல்லை அப்போ அதே ரூட்டில் தானே நீங்களும் போகிறீங்க, அதே ரூட்டில் நீங்கள் கூட்டணி சார் கூட்டணிங்கிறதுங்க இன்றைக்கிங்க இந்த அரசியல் வந்து ஒரு கேடு கட்ட கேவலமான அரசியலாக தமிழகத்தில் நின்றுச்சுங்க. நீங்கள் போய் நீங்கள் ஒரு இடத்துல போய் வேறு மாதிரி பேசணும்னு வச்சிங்களேன், தலைவரை இப்போ தான் ஒருத்தன் வந்து பேசிட்டு போகிறான் இவன் வண்டி நம்பர் இதுதான் அப்படின்னு போலீஸுக்கு சொல்கிறதுக்கு இன்றைக்கி செய்திக்குள்ள பல பேர் வந்துட்டான். அப்போது ஜனநாயக ரீதியான விஷயங்களில் தான் இந்த மக்களை ஈடுபடுத்த முடியுமே தவிர தமிழகத்தை பொறுத்தவரை வேறு எந்த வழியிலும் இங்கே ஒரு மாற்றம் வராது. ஒரு சிறு சிறு விஷயங்கள் நடக்கும் அது இயல்பு தானே, அப்புறம் அரிச்சா சொரியிருது அதெல்லாம் இயல்பு தானே, அப்போ அரிக்கிறதுன்னு டாக்டர்கிட்ட போயிட முடியுமா,
தமிழ் அம்லா சொரிஞ்சு கொண்டது அது ரத்தம் வரைகிற அளவுக்கு சொல்லிடுமோ சாதா சொல்லுமோ அந்த மாதிரியான சில சில விஷயங்கள் நடக்க தான் செய்யும். ஜனநாயக ரீதியில் இல்லாமல் வேறு ஒன்றும் இங்கே நடக்காது. இப்போ என்ன நினைக்கிறான் கட்சிக்காரங்க நம்ம தோழர்கள் தம்பிங்க தேர்தலெலாம் வந்து வச்சுங்க அது திருவிழா தானே வெள்ளை சட்டைக்கு போட்டுக்கணும் அவங்க கொடுக்குற முன்னூறுக்கும் நானூறுக்கும் ஓடி கீடி இல்லை நம்ம கொடியும் அந்த கொடியோட பறக்கணும் நம்மளும் ஒரு ஆளா இப்போ கட்சிக்காரன்லாம் வந்து அவன் வீட்டுக்கு வரான் என்னென்ன நம்பி வீட்டுக்கு எவனும் வரமாட்டான் ஏன்னா நம்மளாம் ஒரு ஆளாக பார்க்கலையோ நம்மளாம் சின்ன கட்சியோ அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. அப்போது தேர்தல்னால் திருவிழாலாம் ரெண்டு சந்தனத்தை பூசிக்கணுன்ற நிலைமைக்கு எல்லாரும் வந்துட்டோம். சந்தனத்தை பூசணும்னு வச்சுக்கோ நம்மளை தள்ளி வச்சிட்டாங்களோ நம்மளை ஒதுக்கி வச்சிட்டாங்களோ அப்படின்னு இவனே பேசுகிறான். இவங்ககிட்ட போய் இல்லைப்பா இது வேறு அரசியல்பான்னு சொன்னால் அட என்னடா நீ எல்லா திருவிழாவுக்கு போகிறான் என்ன வீட்டில் வெறிஞ்சோர் குடிக்க சொல்கிறேன் அப்படின்னு நிலை வருது இல்லை. அதால் சில விஷயங்களை விட்டு கொடுத்து நம்ம தேர்தலில் நிற்கணும். இதில் கன்சிராம் அவர்கள் சொன்னது போல் நாம் வந்து எதனையும் பயன்படுத்தலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் சரி இதை பயன்படுத்தி பார்க்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் இருக்கிறோமே தவிர எவனுக்கும் பயன்பட்டு விடக்கூடாது அப்படின்ற எண்ணத்தோடு தேர்தல் பாதையில் அப்படி இப்படி சில காம்ப்ரமைஸுகள் அப்படின்னு அது காம்ப்ரமைஸ்னு கூட சொல்ல முடியாது சில நெளிவு சுழிவுகள்னு சொல்லலாம். அது எப்படி சொன்னாலும் நீங்கள் தப்பாக தான் சொல்லுவீங்கன்னு வச்சுங்க. நெளிவு சுழிவுகள் மக்களுக்கானதுக்காகவா மக்களுக்கானதுக்காக அதுதான் கன்சிடர் சொல்லல எதனையும் பயன்படுத்தலாம் எவனுக்கும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்றதுக்காக அவரும் சில காம்ப்ரமைஸுகளை செஞ்சார் இல்லையா. அதுக்காக நம்ம கன்சிராமோடு நம்மளை ஒப்பிடல அந்த தத்துவம். இப்போ கன்சிராமன பிறகு ஒரு ஞாபகம் வருது. கன்சிராம் அவர்கள் சென்னைக்கு வந்தார். அப்போ தான் ட்ரைடன்ட் ஹோட்டல் கட்டிருக்காங்க. அந்த ஹோட்டலில் மறைந்த வடலூர் சாமிதிரை நம்ம தேவநாதன் இருந்தாரா அடுத்து ஆழ்வார்னு ஒருத்தர் இருந்தார் பிஎஸ்பி தலைவர் அவர் அந்த சரியான ஞாபகம் வரல. அந்த மாதிரி ஒரு நாலஞ்சு பேர் ரகசியமாக நாங்கள் ஒருத்தரை சந்திக்க போகிறோன்னு இவரை கூட்டு போகிறோம் கூட போகிற எங்களுக்கே தெரில அவ்வளோ ரகசிய சந்திப்பு அது. அப்புறம் வந்த பிறகு தான் தெரிஞ்சது கன்சிராம் தான் வந்து பார்த்தாங்கன்னு. அப்புறம் இவர் மட்டும் உள்ளே போய் ட்ரெயினில் பேசிட்டு வந்தேன். அப்புறம் ஒரு பெரிய இந்தியாவிலே பெரிய விஐபி பெரிய அப்படி இப்படி நாங்கள் ஏதோ வேறு மாதிரியான ஆள் பொழுதுன்னு நினச்சோம். அப்புறம் வந்த பிறகு ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் பேசினாங்க சார். அப்போது அவர் கன்சிராம் கேட்டாராம் உனக்கு வந்து பைலட் வேணுமா புல்லட் வேணுமா புரியுதா அந்த அர்த்தம் புரியல பை பைலட் பைலட் வேணுமா பேலட் வேணுமா பேலட்னா ஓட்டு சீக் அந்த புல்ல இதுனா வெடிமருந்து அது வேணுமா அப்படின்னு சொன்ன பிறகு இந்த ஒத்த காலம் என்னன்னா சார் எங்கள் அண்ணன் நான் ஆயுத போராட்டத்தில் தான் நிற்பேன் ஏன் பாதை அதுதான் இல்லையா எல்லா துன்பங்களுக்கும் எல்லா பூட்டுகளுக்கும் சாவி அரசியல் அதிகாரம் நான் கூட டிஎஃப்ஓன்னு ஒன்று வச்சுருந்தேன். அப்போ அது வந்து இந்த மாதிரியான சில விஷயங்கள் அடித்தடி அது இது சாதி கலவரம் நடந்தால் அங்கே போய் அடிக்கிறது போகிறது வர்றது எல்லாம் நடக்கும் அது ஒரு தேவை. அதுக்கப்புறம் அது அப்படியே மாறி 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 இன்றைக்கி அரசியல் கட்சியாக ஆனால் என்ன கொள்கை சரியாமல் நான் ஓரளவுக்கு அப்படியே வரேன் கன்சிராமர் வரைக்கும் அப்படி தான் இருந்தது அப்படியே வந்திருக்கேன். அந்த மாதிரி நீ தேர்தல் பதிக்கு வா நாம் வந்து இந்தியாவை ஆளுவோம் அப்படின்னு அவர் சொன்னார். இல்லை இல்லை நான் வந்து இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு வந்தானா. அப்புறம் இந்த இந்த சம்பவத்தை கூட இருந்தால் வடலூர் சாமிதிரி போன்ற அந்த மற்ற தலைவர்லாம் சொல்லி அன்றைக்கே கன்சிராம் சொன்னார்யா குறித்து வச்சுங்க ரெண்டு வருஷம் இந்த சமூகத்தின் மிகப்பெரிய துரோகியாக இவன் மாறி நிற்பான் அப்படின்னு தீர்க்கதரிசி கன்சிராம் சொன்னதாக அந்த வடலூர் சாமிதிரி கூட போனவங்கெல்லாம் சொல்கிறாங்க. நீங்கள் ஒன்றா கூட போனவங்க நம்பர் தானே நீங்கள் ஒரு நாளைக்கு ஒன்றவர் பேட்டி எடுங்க அவர் சாமிதிர ஐயா இருந்துட்டார் மற்றவங்களாம் இன்னும் அலைவு தான். அப்போது ஒரு சமூக அறிஞர் பொதுவாக கன்சிராம் வந்து சோசியல் சயின்டிஸ்ட்டுன்னு நான் சொன்னதுக்கு இதை ஒரு இலவச இணைப்பு மாதிரி சொல்கிறேன்னு வச்சுங்களேன். ஓகே இந்த உங்களுடைய அந்த பயணத்தை பதிவு பண்ணணும் ஆவணப்படுத்தணுன்றக்காக தான் இந்த இன்டர்வியூ நிறைய விஷயங்களை பகிர்ந்துருக்கிறீங்க ரொம்ப நன்றி தொடர் நன்றி.